वेलकम टू वाणी वीट समयल इनकी पाकपोर रेसिपी वंदु ओरु मैसूर पाक नरिया वेदतले पंड्रांगंग इदु सॉफ्ट कडैयादु कुंजो हार्डा इरुक्कु अदावदु पलंगालत्तुल सेयर मैसूर पाक इदु वंदु कडला मावु इंद कप्पुल ओरु कप्पु फुल्ला एडुत्तिरुक्केंग इदे कप्पुल वंदु रेंडु कप्पु सक्करै रेंडु कप्पु एण्णै इल्लैना नेय्यि ना वंदु ओरु कप्पु एण्णै ओरु कप्पु नेय्यि सेर्त्तिरुक्केंग इदु पारुंग इदु वंदु इप्पो सूडाइट्टे इरुक्कु कड़ाईले அப்பதான் ஈஸியா இருக்கும் ரெடியா எடுத்து வெச்சுக்கோங்க இது பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அவ்வளவுதாங்க இந்த பக்கம் நெய்யும் எண்ணெய்யும் கலந்த மாதிரி வெச்சிருக்கோம்ல அது நல்லா சூடாயிட்டு இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் சூடா இருக்கணும் ரொம்ப பபிள்ஸ் வர மாதிரி வர கூடாது ரொம்ப தீ புகை வர அளவுக்கு வராம நல்ல எண்ணெய் சூடானா போடுங்க இது பாருங்க சக்கரை நல்லா கரஞ்சு ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி தொட்டா ஒரு கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு சக்கரை பாகு வரணும் இப்போ பாருங்க சக்கரை நல்லா கொதிச்சு பபிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குலாப் ஜாம் பாகு வந்து பிசுபிசுப் இருந்தா போதும் குலாப் ஜாம் பாகு இந்த மைசூர் பாக்குக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அதுக்கு மேல போட்டா மைசூர் பாக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இன்னும் வரல இன்னும் 2 நிமிஷம் பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்ல பபிள்ஸ் வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கம்பி பதம் வரும் நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோல போட்டுருக்கேன் பூசணி விதைய வச்சு வெள்ளரி விதை பூசணி விதை வச்சு மைசூர் பாக் செஞ்சிருந்தேன் அதுவும் சூப்பரா இருக்குங்க இத பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தொட்டு பாருங்க இந்த மாதிரி பிசு பிசு வரணும் பாத்தீங்களா ஒரு கம்பி பதம் வருதுங்களா இந்த மாதிரி கம்பி பதம் வந்தா போடுங்க இப்போ வந்து இந்த 1 கப் கடலை மாவு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுல நம்ம கலந்தா கொஞ்சம் கட்டி இல்லாம நல்லா உடைஞ்சிடுங்க இதுல நல்லா கலந்துக்கோங்க எந்த பயமும் இல்ல நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஒன்னு சேர்ந்து வரும் சக்கரையில இது நல்லா कुक आगो ना कुक आने पे ना नारे वो पकती स्टव अंदर कल कुछ सोते से सोते किरण इत कु नर ना वंद पे कलर कलरल इन ना कटिपड़ आरमचर इन ना कुछ तिकागो अद वरी कम ना कुछ सेतुक இது நல்லா கொஞ்சம் வேகணும்ங்க வெந்த பிறகு காமிக்கிறேன் இப்போ பாருங்க கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல பக்கத்துல நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கோம்ல அத வந்து சூடா இருக்கும்போது அப்படியே சேர்த்துட்டே இருங்க அந்த கொஞ்சம் சேர்த்தாலும் மாவு அப்படியே நல்லா வேகும் பாருங்க வேகிறது தெரியதா அந்த மாதிரி வெந்து வரும் अदक्रमा स्टेज कामिक्कलाम ना मूणु वाट्टि सेर्त्तिरुक्केंगे ओवर करंडिया सेर्त्तिरुक्केंगे
இப்ப பாருங்க எண்ணெய் 3 கரண்டி சேர்த்தோட நல்லா உள்ள எடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இன்னும் நல்லா ஒன்னு சேர்ந்து வரணும்ங்க நல்லா வேகணும் வேந்தாதான் நல்லா இருக்கும் மைசூர் பாக்கு இப்ப பாருங்க இப்போ நீங்க பார்க்கிறதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் மாவு வந்து நல்லா பொங்கி வருது பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா கலருங்க இந்த process கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணா மைசூர் பாக்கு சூப்பரா வருங்க இப்போ பாருங்க இருக்கிற எண்ணெய் ஃபுல்லா சேர்த்துட்டேன் நானு பாக்கவே உங்களுக்கு பதம் தெரியும் நல்லா சுருண்டு வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்த பிறகு நம்ம தட்டு கூட்டிக்கலாம் இந்த அளவுக்கு வந்தா போடுங்க தட்டுக்கு சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் தட்டுல சேர்த்துட்டேன் இதுக்கு மேலே வந்து சும்மா சக்கரைய வந்து கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த சக்கரை வந்து இந்த சூட்டிலே கரஞ்சிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு கேரமல் மாதிரி கிடைக்கும்ங்க அந்த நெய் கூட சூப்பரா அப்படியே எடுத்துக்கும் சும்மா கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு 5 நிமிஷம் இருந்து நம்ம கட் பண்ணிடலாம் சூட்டோடே கட் பண்ணிடுங்க அப்படி இல்லன்னா ரொம்ப இறுகிடும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் பீஸ் போட்டுட்டேங்க நல்லா வந்திருக்கு பாருங்க நம்ம சக்கரை மேல தூவுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட கூட ரொம்ப சூடா இருக்கு சூடு ஆறட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க மைசூர் பாக் ரெடி சூப்பரா இருக்குங்க கலர் பாருங்க நல்லா வந்திருக்கு அந்த மேல சக்கரை வந்து உங்களுக்கு கோல்டா அப்படியே பளபளன்னு தெரியுது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கனா அளவுளோட ரொம்ப கரெக்டா வரும் சூப்பரா இருக்குங்க பயப்படாம செஞ்சு பாருங்க இத பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை